ஸ்ரீ தேவி பாகவதம் எண்பத்தி ஆறாம் பகுதி ஸ்ரீகிருஷ்ணன் ஜனனம் கம்சன் தேவகிக்கு பிறந்த ஆறு குழந்தைகளை கொன்றுவிட்டான் ஏழாவது கர்ப்பத்தின் கலைந்தமையால் எட்டாவது குழந்தை எப்போது பிறக்கும் என்று இருந்தான் அதனால் சிறை கூடத்தில் காவலை பலப்படுத்தினான் இந்நிலையில் அன்னை தேவகியின் கர்ப்பத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றினார் அது போல அன்னை யசோதையின் கர்ப்பத்தில் பெண் குழந்தையாக உருவாக்கியது எட்டாவது குழந்தை பிறக்கப்போவதை போவதை அறிந்த வசுதேவர் எந்நேரமும் அன்னை தேவகியின் அருகில் இருந்தார் ஜோதிடரின் கணக்கின்படி எட்டாவது குழந்தை எப்போது பிறக்கும் என்று அறிந்து வைத்திருந்த கம்சன் சிறை காவலை பலப்படுத்தினான் அன்று நள்ளிரவு அன்னை தேவகிக்கு பிரசவ பலி வந்தது அதனால் வசுதேவரை அழைத்து கூறினால் நந்தகோபரின் மனைவியான யசோதை எட்டாவது குழந்தை பிறந்ததும் அதை என்னிடம் கொடுத்துவிடு அதை நான் வளர்க்கிறேன் உனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்து அனுப்புகிறேன் என்றவள் அதனால் இதை அவளிடம் கொடுத்துவிட்டு அவள் தரும் குழந்தையை மிகவும் கவனமாக வாங்கி வாருங்கள் என்றாள் தேவகி என்னை வசுதேவர் குழந்தையை தூக்கிக் கொண்டு புறப்பட்ட போது வசுதேவரே எதற்கும் கவலைப்படாது குழந்தையை கொண்டு போ என்று ஒரு அசுரலி வானில் இருந்து ஒலித்தது அவர் செல்லும் இடமெங்கும் காவலர் தூங்கி கொண்டிருந்தனர் சிறை கதவுகள் அவரை கண்டதும் தானாகவே திறந்து கொண்டனர் அவர் நதிக்கரைக்கு வந்தபோது நீர் விலகி அவருக்கு வழிவிட்டது வசுதேவர் தனது ஆண் குழந்தையை அன்னை யசோதையிடம் கொடுக்க அன்னை யசோதை தான் பெற்ற பெண் குழந்தையை வசுதேவரிடம் கொடுத்தாள் வசுதேவர் அப்பெண் குழந்தையை அன்னை தேவகியிடம் கொடுத்தார் அப்போது அங்கு வந்த காவலர் தேவகியின் இருந்த குழந்தையை தூக்கி சென்று கம்சனிடம் கொடுத்தனர் கம்சன் அதை பார்த்து அதிசயித்தான் நாரத முனிவரும் அசரீதியும் ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்று கூறியிருந்தது அப்படி அவர்கள் கூறிய போது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது சில வேளை பெண்ணாலும் ஆபத்து வரலாம் என்று நினைத்து அப்பெண் குழந்தையின் இரு கால்களையும் பிடித்து பாறையின் மீது மோதினான் அது பாறையில் மோதாது கம்சனின் கையிலிருந்து நழுவி ஆகாயத்தில் எழுந்து சக்தி உருவமாக மாறி கம்சா உன்னை அழிக்க வேண்டியவன் பிறந்து விட்டான் அவனால் தான் நீ அழிவாய் என்று கூறி மறைந்தது அதனால் மனம் கலங்கிய கம்சன் அசுரர்களை அழைத்து அன்று பிறந்த அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கொல்லுமாறு கட்டளையிட்டான் பின்பு பூதனை என்னும் அறக்கியை அழித்து நீ குழந்தைகளுக்கு விஷப்பாலூட்டி கொல்வா என்று கட்டளையிட்டுவிட்டு ஒரு தனி இடத்திற்கு சென்று தனது மரணத்தை எண்ணி எண்ணி பயமடைந்தான் கம்சன் எண்பத்தி ஆறாம் பகுதி நிறைவடைந்தது